நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் தமிழக சுகாதாரத்துறையிலிருந்து நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக 7200க்கும் மேற்பட்ட காலிப்பணிகள் இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. எந்த விதமான எக்ஸாமினேஷன் இல்லாத ஒரு நேரடியான வேலைவாய்ப்பு தான். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுபோல் வேகன்சி லிஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் எந்த ஊரில் வேகன்சி ஐ மீன் எந்த கிராமத்தில் வேகன்சி இருக்கப்பட்டதை பற்றினா முழுமையான தகவலுமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் இப்போ தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள அரசு வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல் நீங்கள் உடனுக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ வரப்போ டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் எப்படின்னா வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக படிக்கிறதுக்காகவே இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்மான அகாடமி நிறைய பேட்ச் கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்ச் கோர்ஸ் ஜாயின் பண்ணது மூலமாக ரெகுலர் கிளாஸஸ் உங்களுக்கு டாப் எஜுகேட்டர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லை ரெகுலர் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்கும். கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் அண்ட் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்றுக்கும் தனித்தனியான குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர், VA1 தனித்தனி பேட்ச் கோர்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமான லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த பேட்ச் கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அரசு டென்ஸ் இருக்கக்கூடிய இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக 10% டிஸ்கவுண்ட் நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். பேட்ச் கோர்ஸில் ஜாயின் பண்ண ரொம்பவே சிம்பிள். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அகாடமி ஆப்போட லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணுங்கள். எந்த பேட்ச் கோர்ஸில் ஜாயின் பண்ண விரும்புறீங்களோ செலக்ட் பண்ணிட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. 1 இயர் அல்லது 2 இயர் பேக்கேஜ் நீங்கள் எடுக்க முடியும். கீழே வந்து ரெஃபரல் கோட் பண்ண இடத்துல அரசு டென்ஸ் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் இமீடியட்டாக நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இது தவிர்த்து அகாடமியில் நிறைய ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்றுக்குமான தனித்தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது தவிர்த்து அகாடமி சைட்லேருந்து நிறைய டெஸ்ட் சீரீஸ் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமான லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன். இதில் மொத்தம் 2 நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க. ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா இடைநிலை சுகாதார பணியாளர், அதாவது மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் சொல்லக்கூடிய இந்த போஸ்ட். இல்லை எல்லா டிஸ்ட்ரிக்லையும் சேர்த்து 4848 போஸ்ட்டுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 50 வயது வரை தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஜிஎன்எம், அதாவது செவிலியர் பட்டய படிப்பு, அது அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு போஸ்டிங்குமே வந்துட்டு ஒரு டெம்பரவரி பேசிஸ் ஜாப் தான். அதாவது அனைத்து மாவட்டங்களில் அனைத்து கிராமங்களில் இருக்கக்கூடிய துணை சுகாதார நிலையம், ஆரம்ப சுகாதார நிலையம் சொல்லுவீங்களா, அங்கே தான் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க ஒரு டெம்பரவரி பேசிஸ் ஜாப் தான். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டு தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். இது ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, முழுக்க முழுக்க ஆஃப்லைன் தான். ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி நீங்கள் டேரெக்டாக எந்த டிஸ்ட்ரிக்ட்டு வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம் அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இப்போ செகண்ட் நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம். செகண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் டூன்னு சொல்லக்கூடிய ஹெச்ஐ போஸ்ட்டுங்களா, மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சொல்லக்கூடிய இந்த போஸ்ட். இதில் 2448 வேகன்சி இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்துட்டு ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அதிகபட்ச வயது வரம்பானது 50 வயசு உள்ளவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் அடிஷ்னலாக வந்துட்டு 2 வருட பல்நோக்கு சுகாதார ஆய்வாளர், அதாவது அந்த ஹெச்ஐக்கான அந்த போஸ்ட் அந்த குவாலிஃபிகேஷன் உள்ள அந்த கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதாவது அங்கீகரிக்கப்பட்ட தனியார் நிறுவனமாக இருக்கலாம் அல்லது காந்தி கிராம் உள்ளிட்ட நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட இன்ஸ்டியூட்டில் நீங்கள் கோர்ஸ் படிச்சு +2 வித் அந்த துப்புரவு ஆய்வாளர் சுகாதார ஆய்வாளர்கான அந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சு இதுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இதுவும் அந்தந்த மாவட்ட வாரியான வேகன்சி இருக்குது, அந்த மாவட்ட வாரியாக தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை பற்றின முழுமையான விவரங்கள், அதாவது எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கெங்கே வேகன்சி இருக்கிற முழுமையான விவரங்களை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம் அந்த வேலைவாய்ப்புக்குன்னா அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? அதாவது சுகாதார பணியாளருக்கு தனி அப்ளிகேஷன் இருக்குது, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தனி அப்ளிகேஷன் இருக்குது. ரெண்டுமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது அனைத்து டிஸ்ட்ரிக்ட்டுமே சேம் அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? எந்த டிஸ்ட்ரிக் பீப்பிள் வந்தாலும் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி உங்களோட டிஸ்ட்ரிக் நேம் மட்டும் இந்த மேலே டேஷில் ஃபில் பண்ணால் போதும். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிக்கோங்க. இல்லை என்னென்ன விவரங்களுக்கு இருக்காங்க எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு கேட்டிங்களா, இதில் வந்துட்டு இந்த மேலே ஒரு ஃபோட்டோ ஒட்டினது போக அடிஷ்னலாக 2 கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அட்டாச் பண்ணணும். அடுத்து அவங்க டேட் ஆஃப் பர்த்துக்கான எவிடன்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப், அப்புறம் நீங்கள் அந்த அதாவது மெடிக்கல் கவுன்சிலில் வந்துட்டு பதிவு பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டு, இது தவிர்த்து வந்து உங்களுக்கு அதாவது தமிழ் வழியில் படித்ததுக்கான அந்த மார்க் ஷீட் அட்டாச் பண்ணணும். அதுபோல் வந்துட்டு அட்ரஸ்க்கான ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். கேரக்டர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அது குரூப் ஏ அல்லது குரூப் ஏ ஆஃபீஸர் நீங்கள் கண்டிப்பாக வாங்கின ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தினுடைய செல்ஃப் அட்டாச்சட் ஜெராக்ஸ் காப்பீஸை மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சு அதோடு சேர்த்து அனுப்பணும். நான் ஆல்ரெடி சொன்னது போல் அனுப்புறது உங்கள் மாவட்டத்துக்கு தான் அனுப்பணும். எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாவட்டத்துக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக அனுப்பணும். அந்த மாவட்டத்தினுடைய பேர் தான் இங்கே மென்ஷன் பண்ணணும். அந்த மாவட்டத்தை எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி முழுமையான விவரங்கள் எல்லாமே டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஹெச்ஐக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்க மாட்டோம் ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கதான் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் சொல்லக்கூடிய அந்த ஹெச்ஐக்கான போஸ்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அரியலூரில் 35 வேகன்சிஸ் இருக்குது, செங்கல்பட்டில் 71, கோயம்புத்தூரில் 114, கடலூரில் 79, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டில் எத்தனை வேகன்சி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த பிளேஸில் இன்னும் சொல்லப்போனால் எந்த பிஎஸ்சியில் வேகன்சி இருக்கப்படுறத பார்த்தீங்கன்னா முழுமையான விவரங்கள், எந்த டிஸ்ட்ரிக்ட்டில்
எந்த யூனியனில் எந்த பிஎஸ்சியில் வேகன்சி இருக்குது அப்படின்றத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாமே ஒரு மாதிரி ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு நியரஸ்ட் பிஎஸ்சி இருக்குது இல்லை நியரஸ்ட் உங்களுக்கு அந்த சென்டர் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த இதை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாட்டும் நீங்கள் வெறுமனே டிஸ்ட்ரிக்ட் மட்டும் மென்ஷன் பண்ணி கூட தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதுபோல் அந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் இடைநிலை சுகாதார பணியாளருக்கான போஸ்ட்டுக்கும் சரி, அதுபோல் ஹெச்ஐக்கான வேகன்சி எல்லாமே லிஸ்ட்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுல இல்லை வந்துட்டு இந்த வேகன்சி லிஸ்ட் எப்படி பார்க்குறது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவல் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.